இது ஆசி ஒரு அற்புதமான கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் பைஃபினைல் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு கேட்டிருக்கான் எங்கே சார் இருக்குது பைஃபினைலாம் அந்த வருது பாருங்கள் இங்கே ஒன்று கொடுத்துருக்கான் பைஃபினைல் பைஃபினைல் சரியா அடுத்து ஒன்று கொடுத்துருக்கான் அடுத்து ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது சரி பைஃபினைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிகலி ஆக்டிவாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அதாவது என்னென்னா அது பிளெயினில் இருக்கக்கூடாது எப்போ பிளேனில் இருக்காது அப்படின்னா அதோடய ரெண்டு பக்கமும் இருக்க ஆர்த்தோ பொசிஷனில் இருக்க குரூப்ஸ் அதை வச்சு தான் அந்த பிளேனில் இருக்குமா இருக்காதுன்னு சொல்ல முடியும் இப்போ இந்த இடத்துல ஏ இங்கே ஏ இது பி இங்கே பி இப்போ இருக்க ஸ்டெரிக் அதிகமாக இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் இப்போ நிற்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை நம்ம கையை வச்சிக்கணும் அப்படி கரெக்டாக தெரியும் இப்படி தான் இருக்கும் சரியா அப்புறம் ரெண்டுமே நிற்காது இப்போ ஏன்னா இங்கே ரெண்டு பேரும் பல்கி குரூப் இவன் ரெண்டு ரிப்பல்ஷன் பண்ண பல்கி குரூப் இதை வச்சுக்கோமா இல்லை இதை வச்சுக்கோம் இவன் ரெண்டு பேரும் அப்படின்னா ரிப்பல் பண்ணுவான் ஏ தள்ளி போ தள்ளி போ தளிப்போ அப்படின்ற தெரிவிக்கும் சரி அப்போ ரிப்பல்ஷன் ஃப்ரீயாக இருப்பான் இவன் இந்த பக்கம் இப்படி ஆடிக்கும் இவன் இந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிக்குவோம் ரிப்பல்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே அது ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்லுவோம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த விஷயம் ஏ நாட் ஈக்வல் டு பி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவோம் சரியா ஏ நாட் ஈக்குவல் டு பி ஏ பாருங்களேன் இப்போ இதுவும் பிஆர் இதுவும் பிஆர் இதுவும் பிஆர்னா இது ஆப்டிகல் ஆக்டிவ் கிடையாது சரியா ஸோ ஏ நாட்டு கோல்டு பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அடுத்தது ரெப்ளைனில் இருக்கக்கூடாது மாலிகுல் அதாவது இந்த இடத்துல பல்கி இருந்தாலே நிற்காதியா பிளெயினில் இருக்காதியா சரியா இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி ஒன்று போட்டிருப்போம் அதாவது நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கும் கேட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அன்லீசிங் கெமிஸ்ட்ரி அதில் போய் பாருங்க அதில் வந்து நம்ம மாடல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் சரியா பைஃபினைலு அப்புறம் ஸ்பைரோ கம்பவுண்டு எல்லாமே மாடல் வச்சு எக்ஸ்ப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த சேனலில் போய் பாருங்கள் பார்த்துட்டு இதை முடிச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் பாருங்கள் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான் கேஒஎச் போட்டு பிஆர் வெளியே போயிருக்கு டபுள் பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்த ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா பிஆர் போய் ஓகச் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் ஆட் ஆயிருக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரக்ட் எலிமினேஷனா ஓகே எலிமினேஷனாக சப்ஸ்ட்யூஷனாக அடிஷன் ரியாக்ஷன் என்ன டைப் எந்த ரியாக்ஷன் என்னன்னு கேட்குறான் சரியா அப்படியே சமத்த பொறுமையாக கவனிக்கணும் இப்போ நீங்கள் இந்த ஓகச் மைனஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா போயிட்டு இங்கே இருக்க புரொட்டானை தூக்கிடும் சரியா புரொட்டானை தூக்கின உடனே அந்த எலெக்ட்ரான் உள்ளவரும் இந்த பிஆர் வெளியே லீவ் ஆகும் இந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கணும் சரியா லீவ் ஆகிடுச்சா இந்த இடத்துல எலெக்ட்ரான் இருந்ததுனால டபுள் பான் ஃபார்ம் ஆகிடுச்சு சூப்பர் அப்போது என்ன ஆகுது ஓகச் வந்து ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு வெளியே போகுது வெளியே போனதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரான் உள்ளே வந்து பிஆர் எலிமினேஷன் ஆகுது ஓகேவா ஸோ இது எலிமினேஷன் ரியாக்ஷன் வேறு ஒன்றுமே கிடையாது நல்லா கவனிங்களேன் இந்த ஓகோச் இந்த ஆட் ஆச்சா கிடையாது வாட்ராக வெளியே போயிடுச்சு சரியா அப்போ இது ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன் அடுத்து இங்கே வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஓகச் மைனஸு இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் கார்பனில் போயிட்டு பேக் சைடு அட்டாக் பண்ணும் இது லீவ் ஆயிருக்கு வெளியே சென்ட் ரியாக்ஷன் மாதிரி சரியா இவன் அட்டாக் பண்ணுறான் இவன் லீவ் ஆகிறான் ஸோ எனக்கு உங்கள் ஓகச் கிடச்சிருக்குது ஸோ எனக்கு இந்த ஓகச் வந்து ஆட் ஆகிருக்கு இவனுக்கு பதிலாக ஆட் ஆயிருக்கு அதாவது சப்ஸ்ட்யூட் ஆயிருக்கு இந்த பிஆருக்கு பதிலாக இந்த ஓக வச்சு ஆயிருக்கு அப்போ சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இது எதுவோ போய் அட்டாக் பண்ணுது மைனஸ் நியூக்ளியோஃபைல் ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்து ஃபைனல் ஒன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம் மார்கோனிகா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அங்கே இந்த எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சைக்ளோ ப்ரோமோனியம் ஃபார்ம் பண்ணும் அதை கிளீவ் பண்ணிட்டு அடுத்த பிஆர் வந்து ஆட் ஆகும் அதே ரியாக்ஷன் தான் ரெண்டு பிஆருமே ஆட் ஆகிருக்கு வேறு ஒன்று அடிஷன் ரியாக்ஷன் ஸோ ஏ வந்து என்ன ரியாக்ஷன் ஏ வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் பி வந்து சப்ஸ்க்ரூஷன் ரியாக்ஷன் சி வந்து அடிஷன் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏ வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் சூப்பர் இப்போ நாலு ஆப்ஷன் பொறுமையாக கவனிங்க நம்ம பார்த்தத வச்சு பார்க்கும் பொழுது ஏ வந்து எலிமினேஷன் நான் சொல்லியிருப்பேன் ஏ எலிமினேஷன் இருக்குது இங்கே சப்ஸ்ட்ரூஷன் இருக்கு இது வராது செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் அடுத்து ரெண்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம் ஏஎன் பி ஆர் எலிமினேஷன் கொடுத்துருக்கோம் நமக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இன்ட்டு அதிலே விழுந்துருச்சு ஸோ சி ஆப்ஷன் அவுட்டு சரியா ஸோ ரெண்டு ஆப்ஷன் இப்போ ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அடுத்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு டி அண்ட் ஏ டி டிஎன்ஏ இருக்கு பி அண்ட் சி ஆர் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் கிடையாது இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் என்ன அடிஷன் ரியாக்ஷன் எந்த ஆப்ஷன் வரப்போது ஏ எலிமினேஷன் பி சப்ஸ்டியூஷன் சி அடிஷன் எஸ் டி ஆப்ஷன் நல்ல கொஷன் இல்லை அடுத்த கொஸ்டின் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் த நியூக்ளியோ ஃபைல் நியூக்ளியோ ஃபைலுக்கு எது நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான் என்ன கொடுத்திருக்கா அமோனியா இஸ்இ இஸ்இ நியூக்ளியோ ஃபைல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான் நியூக்ளியோ ஃபைல்ஸ் அட்டாக் லோ எலக்ட்ரான் டென்சிட்டி சைட்டு இது கூட கரெக்டு தான் நியூக்ளியோ ஃபைல்ஸ் ஆர் நாட் எலக்ட்ரான் சீக்கிங் அடுத்து நியூக்ளியோ இஸ் லூயிஸ் ஆசிட் எப்போ நியூக்ளியோ ஃபைல் லூயிஸ் பேஸ் எலக்ட்ரான் பேர் டோனார் சரியா இந்த இடத்துல லூயிஸ் ஆசிட்னு கொடுத்துருக்கா மற்ற எல்லா ஆப்ஷன் கரெக்டு இது மட்டும் அவுட்டு ஸோ இதை ஆன்சரை நம்ம டிக் பண்ணி பண்ணிக்கலாம் நாட் கரெக்டு ஸோ இது நாட் கரெக்ட் அவ்வளோதான் ஏன்னா லூயிஸ் பேஸ் இல்லையா அடுத்த கொஸ்டின் உச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ப்ராடக்ட் ஆஃப் டீஹைட்ரேஷன் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கான் இதோட ப்ராடக்ட் எது கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வி சரியா இப்போ இதை மெதுவாக கவனிங்க டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் நமக்கு தெரியும் ஒரு புரொட்டான தூக்கி போட்டு அதில் உட்கார வைக்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை அப்போது இப்படி இந்த மாலிக்குள் இருக்குங்க ஒரு எக்ஸேன் சைக்ளோ எக்ஸேனு அப்புறம் இந்த இடத்துல ஒரு டர்சரி பொசிஷனில் ஒரு ஓகச்சிருக்கு சந்தோஷமான விஷயம் ஏன்னா அது போயிடுச்சுன்னா ஸ்டேபிள் கார்போகடையன் கிடைக்கும்ல இப்போ டீஹைட்ரேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஹச் ப்ளஸ் தூக்கி போடுவோம் அந்த ஹச் ப்ளஸ் எங்கே போய் உட்காரம்னா இங்கே இருக்க லோன் பேரில் போயிட்டு உட்காரும் உட்காங்கதுக்கப்புறம் அது என்ன மாறிடுக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மாறிடுக்கும் எஸ் ஹஸ்டுவ மாறி இருக்கும் ஸோ இந்த எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு அவன் லீவ் ஆயிடுவான் வெளியே போயிட்டானா இப்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் கார்போகைட்ரன் கிடைச்சிருக்கும் கிடச்சிருக்கும் ஒரு கார்போஹைட்ரன் கிடைச்சிருக்கும் இந்த கார்போகைன் ஸ்டபிளைஸ் பண்ண இங்கே ஒரு தலை இருப்பார் இங்கே ஒரு அஜசன் ஹைட்ரஜன் இங்கே ஒன்று இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் ஒன்று இல்லை இங்கே ஒன்று இங்கே இங்கே மூணு இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு ஓகே நான் ஒன்று மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ என்னென்ன பண்ணலாம் இங்கே ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்கே ஒரு டபுள் வரலாம் இல்லை இதில் ஒரு டபுள் பாண்டர்லாம் இல்லை இதில் ஒரு டபுள் பாண்டர்லாம் அந்த மாதிரி ப்ராடக்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு அப்படியே கையோடு பாருங்கள் எல்லாத்தையும் போட முடியாது டைம் ஆயிரும் ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் கொடுத்துருக்கேன் அதாவது இவன் இவன் ஒன் இது ஒன் சூப்பர் அடுத்து இவன் டூ இவன் த்ரீ த்ரீ எங்கே கொடுத்துருக்கு இந்தா இங்கே இருக்குது இது டூ இது ஒன்று அடுத்து இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணலாமா சி ஆப்ஷன் எஸ் இது த்ரீ இது மூணும் பாசிபிள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் த ப்ராடக்ட் ஆஃப் த டிஹைட்ரேஷன் எஸ் திஸ் இஸ் நாட் பாசிபிள் ஏன்னா ஹைப்பர் காஞ்சிகேஷனில் சுற்றி இவன் மூணு ப்ராடக்ட்டையும் கொடுத்துருவான் மூணு டைப் ஆஃப் ப்ராடக்ட்டு பாசிபிள் சரியா இது மட்டும்தான் எங்கே இருக்குது டபுள் பாண்ட் இங்கே இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு சீக்கிர சீரீ குரூப் ஆர் எங்கள் ஆடாக இருக்குது சரியா அப்போ இது வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஒரு இதே இருக்க முடியாது நீங்கள் கார்பன் என்னாலே அது ஆன்சர் பண்ணி போடலாம் கார்பனே பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கு இதில் சரியா ஸோ அப்படியே ஆன்சர் பண்ணி போடலாம் அடுத்த கொஸ்டின் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சைக்ளோபென்ட்ரோன் கொடுத்துருக்கான் சைக்ளோபென்டனோன் வித்து மித்தை லித்தியம் மித்தாயில் லித்தியம் இது நீங்கள் ரொம்ப பயப்படானா இப்போ இது உங்கள் செலவு சில இருக்கான்னு சரியா தெரியல ரைட்டு மித்தையில் பொறுத்த வரைக்கும் அயனைஸ் பண்ணுங்கள் லித்தியம் மெட்டல் ஸோ பாசிட்டிவ் இது மைனஸ் கிட்டத்தட்ட ஆர் எம்ஜிஎக்ஸ் பார்த்துருப்பீங்களே இது மைனஸ் இது ப்ளஸ் அதே கான்செப்ட் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ இவ எங்கே போய் அட்டாக் பண்ணுவோன்னா இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் இது பார்ஷியல் நெகட்டிவ் இவன் மைனஸு ஸோ ப்ளஸில் இப்போ எங்கே போய் அட்டாக் பண்ணுவோம் வேறு ஒன்றுமே கிடையாது இது மேலே ஓடிடும் சரியா நமக்கு என்ன கிடச்சிருக்கோம் ஒரு கார்போ சாரி ஒரு மைனஸ் சார்ஜ் கிடச்சிருக்கும் ஒரு ஆனையான் இங்க த்ரீ மேலே ஒரு மைனஸ் சரியா தான் கேட்டிருக்கான் சைக்ளோ பென்டோனைல் பென்டோனைல் ரேடிக்கலா இல்லை ரேடிக்கலா இல்லை ஆனையானா கேட்டையானா என்ன கிடச்சிருக்கு ஆனையானு அவ்வளோதான் ஆன்சர் சரியா சார் அடுத்த கொஸ்டின் பாருங்களேன்

பதினாலு இருந்துருச்சு சூப்பர் அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான் சரியா அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே கூடாது ஒரு விஷயம் நல்லா கவுண்டிக்கிட்டு எப்பவுமே ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா அவசரப்படக்கூடாது சரியா அதுதான் நல்ல பிள்ளைகளுக்கு கழகு அப்போ பாண்டு பாண்ட் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்கான் ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சரில் ஒன் டூ த்ரீ ஃபோரு மொத்தம் நாலு பாண்ட் இருக்குது ஒரு பாண்டுக்கு ரெண்டு எலக்ட்ரான் இன்ட்டு டூ அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு எட்டு எலக்ட்ரான் இருக்கணும் ஸோ எட்டு இங்கே இருக்கேன் ஆன்சர் இது கேன்சல்ன்னு போட்டிருக்கான் சரி ரைட்டு பிரச்சனை இல்லை அடுத்து இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்கான் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீசிஸ் அழைச்சிடுறத ஓகே ரீசன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்பீசிஸ் கண்டைன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பைபாண்ட்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பைபாண்ட்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்கன்னா இங்கே மேலே ஸ்ட்ரக்சரை பாருங்கள் இந்த மேலே கொடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து பி ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஸ்ட்ரக்சர் பை பைபாண்ட் எத்தனை இருக்குது ஒன் டூ இங்கே டூ இங்கே டூ பைபாண்டு சிக்மா பொறுத்த வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த ஆப்ஷனை விட்டுற வேண்டியது தான் அதுக்கப்புறம் யோசிக்கவே வேணும் அடுத்து இன்னொரு மாலிக்யூல் நான் கொடுத்துருக்கான் ஹச்இஸ் சிஓ த்ரீ மைனஸ் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பை பாயிண்ட் ஒன்று தான் இருக்குது சிக்மா பாருங்களேன் ஒன் டூ த்ரீ இதையும் விட்டுற மாதிரி தான் இதெல்லாம் தான் நேராக சல்லுன்னு கீழுவாங்க ஜெனான் டெட்ரா ஆக்சைடு இருக்குல்லங்க இதில் பார்த்தீங்கன்னா சிக்மா இது ஒரு சிக்மா இது ஒரு பை 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 ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது ஸோ ஃபோர் பை ஃபோர் சிக்மா ஏன்னா கேட்டிருக்காங்க ஃபாலோயிங் கண்டென்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை ஸோ இதை நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த மாலிகுல் ஃபஸ்ட் ஆப்ஷன் வரைஞ்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு பை இங்கிட்டு ரெண்டு பை மூணு சிக்மா அப்போ பை பார்த்திங்கன்னா நாலு பை த்ரீ சிக்மா ஏற்றுக்கொள்ள உடையதா முடியாது இல்லை அப்போ அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் ஸோ கைஸ் இதோட இந்த பாட்டை முடிச்சிக்குவோம் ரிமைனிங் கொஸ்டின் போகிறேன் முடிச்சுடைய கொஞ்சம் வேகமாக போட ட்ரை பண்ணுறேன் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க இது ஜஸ்ட் உங்களுக்கு பூஸ்டப் மாதிரி தான் நீங்கள் சப்போஸ் பார்த்துட்டுருங்க சரி ஒரு ஐடியா ஒரு கிளாஸ் திருப்பி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோஸை பாருங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தால் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுங்க அடுத்த ஸ்கிப் பண்ணுங்க தப்பே இல்லை இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது சப்ஜெக்ட் வீடியோ மட்டும் தான் அதாவது தீரிஸ் நடத்தினா அது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் வீடியோலாம் தாராளமாக ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம் தப்பே இல்லை ஸோ முடிஞ்சளவுக்கு பாருங்கள் மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்களே பண்ணிட்டு பார்க்கக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் பார்க்கல பிரச்சனை இல்லை எவனால் ஒருத்தன்ட்ரஸ்ட் இருக்கணும்னு போய் இல்லை வீடியோ அதுக்காக சொல்கிறேன் ஸோ so thank you so much next video bye